அப்படின்னு நான் சொல்லுங்க. தொடர்ந்து பேச ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், வாஸ்து நேரம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, உங்களோட பெயர் என்னங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. முருகன். முருகன். முருகன், எங்க இருந்து பேசுறீங்க முருகன் சார்? மந்தவெளி. மந்தவெளி. மஞ்சவெளி எங்க இருக்குங்க? அது சென்னை. மந்தவெளி. 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 சரிங்க சரிங்க, புரிய. சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி கேளுங்க சார். முருகன் சார், உங்களோட கேள்வி கேளுங்க. ஒண்ணு இல்ல, இப்ப சாமி படம் வந்து வந்து மேற்கு பார்த்த மாதிரி, கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு இது பண்ணலாமா? தாராளமா பண்ணலாங்க, தாராளமா பண்ணலாங்க சார். அது எந்த இடத்துல இருக்குங்கிறது முக்கியங்க சார். எந்த இடத்துல நீங்க அதை வைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். நீங்க வடக்கு பார்த்தும் வைத்துக் கொள்ளலாம், கிழக்கு பார்த்தும் வைத்துக் கொள்ளலாம், தவறு கிடையாது. இது வந்து எப்படின்னா, நம்ம கும்புறது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி கும்புற மாதிரி. அதெல்லாம் அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாதுங்க ஐயா. நீங்க வந்து கிழக்கு பார்த்து வைத்துக் கொள்ளலாம், மேற்கு பார்த்து, கிழக்கு பார்த்து வைத்துக் கொள்ளலாம், வடக்கு பார்த்து வைத்துக் கொள்ளலாம், தவறு கிடையாது. அது எந்த மேற்கு பார்த்தது, அது அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாதுங்க ஐயா. நீங்க அதாவது கிழக்கு பார்த்து சாமி கும்புற மாதிரி வச்சு, அது தவறு கிடையாதுங்க ஐயா. அது எப்ப எந்த இடத்துல உங்க வீட்ல எந்த இடத்துல வச்சிருக்கீங்க அந்த சாமி படத்தை? வீட்ல வந்து தனியா ஹால்ல வச்சிருக்கேன். ஹால்ல. ஹால்ல எந்த பகுதி? வடகிழக்கு பகுதியா வருதுங்களா அல்லது வடமேற்குல வருதா எப்படி? அது கரெக்டா தெரியுங்க சார். அதை நான் வந்து எப்பனா சென்டர் ரூம்ல வச்சிருக்கேன், சமையல் ரூம் பக்கத்துல வச்சிருக்கேன். சமையல் ரூம் பக்கத்துல வைத்துக் கொள்ளலாம். ஆனா அது வந்து வடகிழக்கும் தென்மேற்கும் பகுதியாக அது இருக்க கூடாதுங்க ஐயா. இந்த ரெண்டு பகுதியா அது இருக்க கூடாது. அது வடக்கு. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது இப்போ நீங்கள் அந்த திசையை தான் பார்க்கணும். உங்கள் வீட்டில் எங்கே அமைப்பு இருக்குங்கிறது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் அழைத்து நீங்கள் பார்த்து. முதல்ல வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வைப்பேன், இப்போ வந்து மேற்கு பார்த்த மாதிரி வச்சிருக்கேன் மண்டபத்தை. வேறு எதுவும் இல்லை. இல்லை, அது தப்பு கிடையாதுங்களா? இல்லை, தவறு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க நான் நேரில் பார்த்தேன் அதை சொல்ல முடியும். நான் அது அந்த ஃபோனில் சொல்கிறேங்கிறது அது முடியாத காரியம். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. நீங்கள் கூப்பிட்டது நான் முன்கூட்டி நான் சொன்ன மாதிரி உங்கள் இடத்துக்கு வந்து உங்களோட பிரச்சனைக்கான தீர்வு வேணும்னா நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் நம்பர், நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூப்பிட்டீங்கன்னா சார் கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு வருவார். இது மட்டும் இல்லாமல் www.vastusastram.com போனீங்கன்னா சாருடைய ப்ரொஃபைல் ப்ளஸ் வெப்சைட் பிளாக்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அதில் உங்களோட கேள்வி நீங்கள் பதிவு பண்ணால் அதுக்கான ஆன்சர்ஸும் கிடைக்கும். அதுக்கான முழு தகவலும் நான் உங்களுக்கு நிகழ்ச்சியில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு பகுதியில் என்ன முடிக்கல. இப்போ ஒரு காலர் வந்தாங்க, எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை ரூம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதையும் நான் இந்த கொங்கு பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய தவறுன்னு சொல்ல முடியும். வடகிழக்கு பகுதியில், வடகிழக்கு பகுதியிலும் தென்மேற்கு பகுதியிலும் அந்த சாமி படங்களையும் வச்சு நம்ம கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா வணங்குறாங்க. அந்த வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம். அந்த தவறுகளை வந்து அவங்க பண்ணாத பட்சத்தில் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை கிடைக்கும். எப்படி கேட்டிங்கன்னா அந்த ஐந்து விதமான தவறுகளை அவங்களை பைய பண்ணாத பொழுது இந்த இந்த தொடர்ந்து சார் காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் இங்கேருந்து கூப்பிடுறீங்க? குமார் சார், வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களோட வீட்டோட தென்மேற்கு இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க சார்? எனக்கு வந்து 32 வயசு சார். அப்பா வேற தவறிட்டாரு. சரிங்க. உங்களுக்கு மூத்த அக்காங்களா? தென்மேற்குல என்ன இருக்குங்கிறத நீங்க பாருங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கழிவறை தொட்டிகள், அங்க செப்டி டேங்க் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க அமைச்சிருக்கலாம். குழி பள்ளம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். காமௌண்ட் தவறா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கும் பொழுது நீங்க அதை வந்து சரி செய்யும் பொழுது ஒரு நல்ல வாழ்க்கை, நீங்க நினைக்கக்கூடிய வாழ்க்கை அமையும்னு சொல்றாங்க. கண்டிப்பா சரியாயிருங்க சார். உறுதியாக சரி சரியாயிவிடும். கொங்கு பகுதின்னு அந்த பூஜை ரூம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த பூஜை ரூம் வந்து ஒரு சரியான அமைப்புல அவங்க அமைக்கும் பொழுது நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த வாழ்க்கை, இந்த ஐந்து மிகப்பெரிய தவறுகள் இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அங்கே நம்ம கொங்கு பெண்கள்கிட்டக்கூடிய அந்த ஈகை குணம் ஒரு மிகப்பெரிய ஈகை குணம். நம்ம அதுக்காக ஆண்கள் வந்து நான் ஈகை குணம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மிகப்பெரிய ஈகை குணம் நம்ம கொங்கு பெண்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அந்தளோட அந்த அந்த ஈகை குணம் தான் அவங்கள ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ வைக்கிறது அப்படின்னு என்னால் உறுதியாக சரிங்க சொல்ல முடியும். இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாசல் நம்ம பண்ணக்கூடிய சின்ன விஷயம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க.
சின்ன விஷயம் பெரிய பெரிய பாதிப்பு பெரிய பாதிப்பு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் வந்து நம்மளோட பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுவேங்க சார் சொல்லுவேன் ஈகை குணத்துக்கும் பெண்கள் தான் இந்த இந்த காரணத்துக்கும் பெண்கள் தான் சொல்லுவேன் எப்படின்னு கேட்டீங்க இது இது இதில் ஒரு நாலஞ்சு விஷயங்கள் இருக்கிறது அந்த நாலஞ்சு விஷயத்தில் இது ஒரு காரணம் அந்த பெண்களும் நம்ம நம்ம பெண்களும் ஒரு காரணம்னு சொல்லுவோம் அந்த வகையில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தென்கிழக்கு பகுதியில் அந்த சமையல் ரூம் அறைய அமைக்கும் பொழுது மேலே அந்த சீலிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த வெளியே காற்று போகணும் புகை வெளியே போகணும் சமையல் செய்யும்போது அந்த எண்ணெய் பசையெல்லாம் வந்து சமையல் அறையில் பிடிச்சிக்குது தங்கக்கூடாது தங்கக்கூடாதுனால மேலே சீலிங் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த சீலிங் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்போது அது யார் பாதிக்கிறாங்க அப்படின்னா யானை தன்னுடைய தலையில் மண்ணவாரி கொட்டது போல் அந்த பெண்கள் தான் நம்மளோட பெண்கள் தான் அந்த இடத்துல பாதிப்படைகிறாங்க ஓ இப்போ நம்ம சமையல் ரூமில் நம்ம தலைக்கு மேலே அந்த சமையல் கட்டுக்கு மேலே அந்த ஒரு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படியே புகைக்குண்டு அமைப்பாங்க மேலே ரூப்பில் ஓப்பன் பண்ணுவாங்க அது வந்து புகைக்குண்டு போடக்கூடாதா கண்டிப்பாக போடக்கூடாது அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க அந்த போக்குண்டு போடும்பொழுது அங்கே மேலே சீலிங் ஓப்பன் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய அதை தவறாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அது ஒரு தவறுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடகிழக்கு பகுதியை வந்து உயர்த்தி கட்டுவாங்க வடகிழக்கு பகுதியை வந்து உயர்த்தி கட்டி தென்மேற்கை விட ஒரு உயர்ந்த அமைப்பாக அமைப்பாங்க பெரிய ஒரு சரவிளக்குகள் அங்கே அமைப்பாங்க பெரிய ஒரு ஜன்னல் அமைப்பை அவங்க அமைப்பாங்க அப்படி அமைக்கும் பொழுது அந்த அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வடமேற்கு பகுதியில் அந்த கழிவறை அமைச்சிருப்பாங்க அந்த கழிவறைக்கு கீழே ஒரு லாப்ட் அமைச்சிருப்பாங்க பழைய சாமானத்தெல்லாம் கொண்டு குப்பையாட்டு கொண்டு கொட்டி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனால் எடுக்கவே மாட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பேச நேர் இருக்காங்க வணக்கம் வாஸ்து சாஸ்திரம் ஹலோ வணக்கம் சார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க யார் பேசுனீங்க சார் வணக்கம் கொஞ்சம் வடக்கு தெற்கா நீளமா இருக்கு அப்படிங்கறீங்க வடக்கு தெற்கு நீளமா இருக்கு சரிங்க நீளமா இருக்கு சரிங்க அதுல வந்து கிழக்கு மேற்கால வந்து ஒரு பாத்ரூமுக்கு வந்து செட் பண்ண மாதிரி ரெடி பண்ணிருக்கீங்க அது வைக்கலாம் வைக்க கூடாதா கிழக்கு மேற்காங்க கிழக்கு மேற்கு சைடு மேற்கு எண்ட்ல இல்ல புரியலங்க சார் நீங்க சொல்றது சார் பேசுறது சரியா புரியல என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஐயா ஒன்னு பண்ணுங்க ஐயா நீங்க நிகழ்ச்சி முடிஞ்ச போது அப்பாயின்ட்மெண்ட் நம்பர் கால் பண்ணீங்கன்னா நீங்க இன்டிவிஜுவலா நீங்க உங்க கேள்வியை கேட்டுக்கலாம் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம் சார் சரிங்க சார் சோ நீங்க சொல்லியிருந்த விஷயத்த அந்த சீலிங் ஓபன் பண்றாங்க அந்த சீலிங் ஓபன் பண்றாங்க இந்த மாதிரி அந்த ரெண்டு வடகிழக்கு தூக்கி போடுறது வடமேற்குல சீலிங் கீழே ஒரு பாத்ரூம் கீழே ஒரு சீலிங் போட்டு பழைய சாமான்களை கொண்டு துணிக்கிறது தென்கிழக்கு பகுதியில் அந்த இந்த துணி போடுறது இந்த பாத்திரம் போட்டு வைக்கிறது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அதை எடுக்கவே மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க சார் எடுக்க மாட்டாங்க இல்லை எடுக்க முடியாதா எடுக்கலாம் எடுக்கணும்னு நினச்சி அது போடவே கூடாதுங்கும்போது அதை எடுக்கலாம எடுக்கக்கூடாதாங்கிறது அதுக்கும் அந்த நேரம் தள்ளி போயிட்டு இருக்கும்னு கேட்குறேன் இல்லை அது பண்ணால் தள்ளி போகும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எடுக்க முடியாத அளவுக்கு அந்த நிலைமையை அவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் அந்த தவறை பண்ணுறது அப்புறம் சில இடங்கள் பார்த்தா நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியை வந்து தாழ்ந்த அமைப்பில் அமைப்பாங்க வடகிழக்கு பகுதியில் உயர்ந்த தென்கிழக்கு பகுதி தாழ்ந்து போயிடும் டோட்டலாகவே தாழ்ந்து போயிடும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லலாம் அந்த தவறுகளை வந்து அவங்க திருத்தணும்னு தான் என்னுடைய சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயங்களை இது கொடுக்குன்னு சொல்லலாம் சரிங்க நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம் சொல்லுங்க இந்த ஆசை பற்றி வாஸ்துப்படி ஏதாவது விஷயம் ஆசை மனிதன் என்ன ஆசைப்பட்டதுனால அவனுக்கு எல்லா இழப்புகளும் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆசை பற்றி ஆசை ஆசை பார்த்தீங்க அப்படின்னா அத்தனைக்கும் ஆசைப்பட வேண்டும் அப்போ ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்கிறது போல் ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்லலாம் அப்போ நம்ம ஆசைப்படணும் நல்ல வேலை வேண்டும் நல்ல வேலை வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் நல்ல வீடு வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் நல்ல ஒரு ஆணிற்கு நல்ல மனைவி துணைவியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் ஒரு பெண்ணிற்கு நல்ல கணவன் ஆண்டாளைப் போல் அதாவது சுந்தர பெருமானைப் போல் ஞானசம்பந்த பெருமானைப் போல் ஒரு கணவன் கிடைக்க வேண்டும் ஒரு பெண்ணிற்கு ஆண்டாளைப் போல் ஒரு பெண் கிடைக்க வேண்டும் அந்த ஆசை கணவனுக்கு ஆண்டாளை போலவும் ஆண்டாளுக்கு அப்புறம் அதே மாதிரி நல்ல தொழில் அமைய வேண்டும் நல்ல குழந்தைகள் அமைய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அப்போது இந்த ஆசைப்படணும்னா நம்ம வீடு வாஸ்துப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆசையை வந்து ஒரு நிறைவேறக்கூடிய ஆசையாக அமையும் அந்த எண்ணமூட்டங்களும் சரியான அமையும் ஆமாம் இல்லை என்று சொன்னால் அது நிறைவேறாத ஆசையாக நம்மளோட வாழ்க்கை முடிந்துவிடும் இந்த விஷயத்தில் நான் கூட சொல்லலாம் என்னிடம் வாஸ்து பாருங்கள் என்று கூட நான் ஆசைப்படலாம் ஏன்னா என்னுடைய ஆசை நிறைவேறும் நான் ஒரு பக்கா வாஸ்துப்படி வீட்டில் இருக்கேன்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் நான் சொல்லக்கூடிய துறை சார்ந்த உங்களுக்கு சரியான இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன்னா இந்த துறையில் மட்டும் நான் கிடையாது இது எனக்கு ஒரு பொழுதுபோக்காக ஜாலியாக சொல்லலாம் இப்போ எந்த வேலையுமே ஒரு பிடித்த வேலையை செய்யும்போது அது கஷ்டமான அது வேலையை தெரியாது விளையாட்டாக தெரியும்
இப்போ எனக்கு வேறு துறைகள் இரு துறைகள் எனக்கு இருக்கிறது. அது என்னுடைய வாழ்க்கை விஷயத்துக்காக அதுவே கூட போதும். ஆனால் எனக்கு ஒரு என்னுடைய மனத்திருப்திக்காக ஒரு பொழுதுபோக்காக வந்தும் கூட இன்னைக்கு இந்த ஆமாம் இந்த நிகழ்ச்சி கூட நான் ஒரு பொழுதுபோக்காக தானே பண்ணுறேன். ஓகேங்க. திரு ஆண்டா ஜெகநாதன் அவர்கள் இங்கே அரங்கத்துக்கு வந்து இந்த வாஸ்து சாஸ்திரம் நிகழ்ச்சியில் எங்களோட மக்களோட நேர்களை கேள்விகளும் நிறைய விளக்கம் அளிச்சிங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்க ஆசைப்படுறோங்க ஐயா. எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க.